காவல்துறையின் கெடுபிடியையும் மீறி மெரினா கடலில் இறங்கி விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்கள். தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் தற்கொலை குறித்த விசாரணை, காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தல், ஹைட்ரோ கார்பன் திட்ட அனுமதி மறுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 2 வாரங்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் ஒன்று கூடி போராடியதை போன்று விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக மெரினாவில் ஒன்று கூடுவோம் என்று சமூக வலைதளங்களில் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பின் ஒரு பகுதியாக சுமார் 20 மாணவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதோடு மெரினா கடற்கரைக்கு வரும் இளைஞர்கள் அனைவரையும் போராட்டக்காரர்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு ஆதரவாக மாணவர்களாகிய நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், விவசாயிகளை காக்க வேண்டும் என்பதற்காக கடலில் இறங்கி போராட்ட களத்தில் ஈடுபட்டோம். இந்த போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு வாடிவாசலை திறப்பதற்காக எப்படி போராடினோமோ அதே போல் நெடுவாசலை மூடுவதற்கும் நாம் போராட வேண்டும். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.